श्रीमन्नूतन रंगनाथ त्रिराडब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारत्रहत्तम् प्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योकांक्षितम् श्रीमन्नूतन वाघदीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुम् न व्यवागेश योगेन्द्र हयाच्य पुतसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यम् भजाम स्वात्मकम् पदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्तरितराणि त्रिनायमेहन अस्मद्गुरोर् भगवतोऽस्य देहकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। योऽन्तः प्रविश्य ममवाच विमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदहं न अन्यान् सहस्रचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। विशुद्ध विज्ञान जनस्वरूपं विज्ञान विश्रारण बद्धदेहिक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றென்றையே பொற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குவித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே சபாயை நம முகுந்த மாலையில் 27வது ஸ்லோகம் ஆழ்வார் இதற்கு முன்பு அனுபவித்த விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கு நினைத்து பார்த்து இந்த 27வது விஷய ஸ்லோகத்திலே எம்பெருமானிடத்திலே சில விஷயங்களை பிரார்த்திக்கிறார். முன்பு காலங்களில் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட துக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக எம்பெருமானுக்கு சில கோரிக்கைகளை ஆழ்வார் வைத்தார். அதையெல்லாம் எம்பெருமான் தீர்த்து வைத்தான். இப்போ ஆழ்வார் பிரார்த்திக்கிறது என்ன அப்படின்னால், எனக்கு அசூயாதி கர்வம் ஏற்பட்டுற போகிறதோ அப்படின்னு எம்பெருமானிடத்தில் பயந்து பிரார்த்திக்கிறார். எம்பெருமானுக்கு அந்த இதனால் இதற்கு முன்னெல்லாம் முன்னாடி வரைக்கும் எந்தெந்த மாதிரியான அபராதங்கள் பண்ணி அந்த துக்கங்கள்னால பீடிக்கப்பட்டிருந்தனோ அந்த துக்கங்கள்லாம் போக்கடிக்கும்படி எப்படி நீ என்னை அனுகிரகித்தாயோ அதெல்லாத்தையும் அடியேன் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். அதனால் சப்த பருவமும் தாஸ்யாவகனமும் இந்த இடத்துல ஆழ்வார் அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் இது ரெண்டும், சப்த பருவம் தாஸ்யாவகனம். அது ரெண்டும் பண்ணால் மட்டும்தான் இந்த துக்கம் தீரும் அப்படின்னு சொல்கிறார். அந்த தாஸ்ய அவகணமும் எம்பெருமான் தான் நமக்கெல்லாம் சங்கல்பிக்கணும். அப்படி அவன் தாஸ்ய அவகணம், அதாவது தொண்டர் 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 தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டன் நான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால்தான் அடியேனுக்கு பாகவத அவசாரப்படாமல் அசூயாதிகளில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு நிலையானது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது. ஆகையினால எம்பெருமானே சப்தபருவமும் தாசிய அவகணமும் வரும்படி தேவரீர் சங்கல்பிக்க வேணும் அப்படின்றார். இதுதான் இந்த ஜென்மத்துக்கான பலன் அப்படின்னு
பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறார். அவரால் பிரார்த்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். அவரால் பிரார்த்திக்கப்பட வேண்டிய விஷயமும் இதுதான். எம்பெருமானாலே ஆழ்வாருக்கு அனுகிரகிக்கப்பட வேண்டிய விஷயமும் அதுதான் இப்போ அப்படின்னு இந்த விஷயங்களை அவதாரிக்கையாக தெரிவிச்சுண்டு நாம் ஸ்லோகத்தில் இப்போ பிரவேசிக்கலாம். மஜ்ஜன்மன பலமிதம் மது கைட்ட பாரே மத் பிரார்த்தனீய மதனுகிரகேசேவ த்வத்ப்ருத்ய ப்ருத்ய பரிசாரக ப்ருத்ய ப்ருத்ய ப்ருத்யஸ்ய ப்ருத்ய இதி மாம் ஸ்மரலோகநாத. மஜ்ஜன்மன பலமிதம் மது கைட்ட பாரே மத் பிரார்த்தனீய மதனுகிரகேசேவ த்வத்ப்ருத்ய ப்ருத்ய பரிசாரக ப்ருத்ய ப்ருத்ய பிருத்தியஸ்ய பிருத்திய இதி மாம் ஸ்மரலோகநாத அப்படின்னு இது முகுந்த மாலையில் 27வது ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஹே மதுகைட்டபாரே, மதுகைட்டபர்களுக்கு சத்ருவே, ஹே லோகநாத, ஹே லோகநாதனே, மஜ்ஜன்மன பலம் இதம், அடியேன் ஜென்மத்துக்கு பலம் இதுதான். மத் பிரார்த்தனீயா மத அனுகிரகா ஏசையேவ, என்னாலே பிரார்த்திக்கத்தக்கதாக இருக்கக்கூடியதும் என் விஷயத்திலே தேவரீரால் செய்யப்பட வேண்டிய அனுகிரகமும் இதுதான். மாம் அடியேனை த்வத்ப்ருத்ய தேவரீருக்கு தாசன், தேவரீருடைய தாசனுக்கு, பிருத்திய பரிசாரக தாசனுடைய பரிசாரகனுக்கு, பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய தாச தாச தாசனுக்கு பிருத்திய இதி, ஒரு கீழ்ப்படிந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஸ்மர திருவுள்ளம் பற்ற வேண்டும் அப்படின்னு எம்பெருமானை பார்த்து பிரார்த்திக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இப்போது நாம் ஒரு உபன்யாசத்தை பார்த்தால் இந்த ஸ்லோகத்துக்கு ஹே மதுகைட்ட பாரே லோகநாத, எம்பெருமான் எப்படி இருக்கான், விரோதி நிரசன சமர்த்தராக இருக்கான், அதே போல லோகநாதனாகவும் இருக்கான். ஆகையினால எம்பெருமானை விட்டுட்டு மற்றவர்களை பிரார்த்திக்கிறது அப்படின்றது பரமகாந்திக்கு சரியாக வராது எந்த விஷயத்திலுமே. ஆகையினால த்வத்ப்ருத்ய வேதாபகாரம் பண்ணி பிரம்மாவுக்கு துன்பத்தை விளைவித்த மதுகைட்டவர்களை நிரசித்த தேவரீர், பிரம்மாவுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கடித்த ஆசிரித்த வாத்சல்ய லோகநாதனாக இருக்கக்கூடிய உமக்கு அநேக கல்யாண குணங்களினாலே அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய உமக்கு, பிருத்தியர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் தாசனாக இருக்கிறேன். ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார் பாட்டராச்சார சுவாமி. யஹா பிருத்யா தஸ்ய யஹா பரிசாரகா, தஸ்ய யஹா பிருத்யா தஸ்ய யஹா பிருத்யா தஸ்ய யஹா பிருத்யா தஸ்யா பிருத்தியா, அப்படி போய் பிருத்தியோ பவது அயமிதி அப்படின்னு சப்த பருவம் சொல்லப்பட்டிருக்குன்றார் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்டவ பிருத்திய பிருத்திய பிருத்தியன்னு ஏழு பேருக்கு அப்புறம் சப்த பருவம் சொன்ன பிறகு அப்படிப்பட்ட பிருத்தியனாக இந்த குலசேகர ஆழ்வார் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை எம்பெருமானே நீர் எனக்கு செய்யணும். அப்படி கணக்க நீர் செய்யாமல் போயிட்டேர்னா அடியேன் அசூயா பரதந்திரனா ஆயிடுவேன். இப்பேற்பட்ட ஒரு தாசிய சம்பந்தத்தை அடியேன் இழந்து நிற்பேன். தேவரீர் மதுகைட்டவர்களை நிரசனம் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது.
என்னிடத்தில் இருக்கக்கூடிய அசூயாதிகளை நிரசனம் பண்ணணும். அதுதான் தேவரீர் எனக்கு பண்ண வேண்டிய அனுகிரகம். ஒரு காஷ்டா பிராப்தமாக இருக்கக்கூடிய ஒரு தாசியத்தை அடியன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி நீர் எனக்கு சங்கல்பிக்கணும். இந்த விஷயத்தை ஆழ்வாரும் சாதிக்கிறார். அடியார்ந்த வையம் உண்டு அப்படின்ற திருவாய்மொழி பாசுரத்தில் சாதிக்கிறார். அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை என் அவசஞ்செய்யும் படியாது மேல் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோ அடியோங்களே. எம்பெருமானுடைய காருண்ய சௌந்தர்யாதிகளில் ஈடுபட்டு அடிமையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஏழு ஏழு தலைமுறையும் இங்கே சொல்லப்படுறது. அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பாசுரத்தில். இதை தான் குலசேகர ஆழ்வாரம் துவத்பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமாம் ஸ்மரலோகநாத அப்படின்னு சாதித்தார். ஆழ்வார் பாசனமே தான் அப்படியே இந்த இடத்துல சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகமாக இயற்றப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சப்தமனாக ஆழ்வார் அவரை அருள் செய்து கொண்டார் திருவாய்மொழியில். அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரும் முகுந்த மாலையில் இப்படிப்பட்ட சப்தமனாக தன்னை இங்கே பரகால சுவாமி வியாக்கியானமும் ரொம்ப நல்லா இருக்கு. ததீய சேஷ பாரம்பரியத்துக்கு சப்தம சங்கேய்தானோ எண்ணில் அடுக்கு முடிவில்லை பாட்டு முடிந்தபடியால் ஏழில் நிறுத்தினார் அப்படின்னு பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணுறார். அப்போ சங்கிய வந்து ஏழோடு முடிக்கிறது. அப்போ ஏழோடு முடிஞ்ச அப்படின்னால அவ்வளோதான் தாசிய பரம்பரை அப்படின்னால் சங்கிய வளர்ந்துட்டே போகிறது. பாட்டு முடிஞ்சபடினால ஏழோடு நிறுத்திட்டார் அப்படின்னு ஆழ்வார் விஷயத்தில் பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணுறார். நாம் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும், ஸ்லோகம் முடிந்தபடினாலே ஏழில் நிறுத்தினார் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுவும் எப்படி பாட்டராச்சார சுவாமி சொல்கிறார், சஹிருதயம் அறிந்து கொள்வது அப்படின்னு. அப்போது மாம் ஸ்மர அப்படின்னா நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு திருச்சந்திரவிருத்த பாசுரத்தை இங்கே பிரமாணமாக காட்டுறார் பாட்டராச்சார சுவாமி. நீ நினைக்க வேண்டும், நீ சங்கல்பிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். நம்ம துவத் சங்கல்பத்தினாலே இது மொத்தம் நடக்கணும். எது இதுதான் நான் ஜென்மம் எடுத்ததற்கான பலன். இதுதான் மோட்சத்தை காட்டிலும் ஒரு வசந்த பலமாக நான் நினைக்கிறது எது அப்படின்னால், உன்னுடைய தாசனுக்கு நான் அடிமையாக வாழ்வது. மோட்சத்தை கூட நான் பெரிய பலனாக எதிர்பார்க்கவில்லை. எப்போ எங்கே சொல்லியிருக்காருன்னா சுவாமி தேசிகனே சாதிக்கிறாருங்க. நாத்தே நஸ்திரணமன்யதன்யதபிவா தன்னாபி நாளீகினி நாளீகஸ்பிருகணீய சௌரபமுச்சா வாசானயாச்சாமகே சுத்தானாந்து லவே மகி ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வர்ய தின பிரபாத சமயா சத்தியம் பிரசத்தியம் முகு. இந்த ஸ்லோகம் புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தில் வரக்கூடிய கடைசி ஸ்லோகம் இது. எம்பெருமானிடத்தில் மோட்சத்தை கூட கேட்கறது இல்லை, வேண்டாம் எங்களுக்கு. எது ஓணும் அப்படின்னால் மோக்ஷ புருஷார்த்தம் கூட பாகவதாளுடைய பிரசாதத்திற்கு என்றைக்குமே ஈடாகாது. அதனால் என்ன ஓணும் அப்படின்னால் பாகவதால் அந்த குழாங்களுக்குள்ளே நாமும் ஒருத்தராக இருக்கணும். அதுதான் முக்கியம். பாகவத பிரசாத அபேட்சையா மோக்ஷ பலமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சுவாமி தேசிகனே அருளி செய்கிறார். அப்போது என்ன இங்கே ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, மத் பிரார்த்தனீய மத அனுகிரகா ஏசேவ. என்னால் பிரார்த்திக்க வேண்டிய விஷயமும் இதுதான், தேவரீர் என் விஷயத்தில் செய்ய வேண்டிய அனுகிரகமும் இதுதான். எப்படின்னால் பாகவத சம்பந்தத்தை எனக்கு எப்பவும் ஏற்படுத்தி கொடுக்கணும்.
எப்படிப்பட்ட பாகவத சம்பந்தம் அப்படின்னால், அடியார் 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 தம்மடியார் தமக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களேன்னு சொன்னா போல, அப்படிப்பட்ட ஒரு பாகவத சம்பந்தத்தை எனக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். சப்த பருவமும் தாசிய அவகணமும் இந்த இடத்துல குலசேகர ஆழ்வாரால் இந்த 27வது பாட்டில் சொல்லப்படுறது அப்படின்ற விஷயத்தை தெரிவித்து கொண்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.